கரூர் மாவட்டம் செம்மண்ணபாளையம் கணபதி நகர் பகுதியில் சொத்து தகராறு காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பெண்களை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கீழே தள்ளி மிதித்து சரமாரியாக தாக்கி அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், எதற்காக இந்த சம்பவம் நடந்தது, விவரங்கள் என்ன? வணக்கம் சார். கரூர் மாவட்டம் வேளாண்மலை மருத்துவர் செம்மண்ணபாளையம் கணபதி நகர் பகுதியில் கோவிந்தராஜ் என்பதற்கு சொந்தமான 11 பெண்கள் இருந்துள்ளது. இவருக்கு செல்வம் மற்றும் பாப்பாட்டி மகன் மற்றும் மகள் உள்ள நிலையில் இதில் 5 ஏக்கர் நிலத்தை பாப்பாட்டியின் பெயருக்கு அவரது அப்பா இருப்பதற்கு முன்பு எழுதிவிட்டதாக கூறப்படுகிறது. மீதமுள்ள நிலத்தில் அனைவரும் பயன்படுத்தி வந்த நிலையில் பாப்பாட்டியின் அண்ணன் செல்வம் அவரின் குடும்பத்தினர் பாப்பாட்டி நிலம் மற்றும் மீதமுள்ள நிலத்தை போலி பத்திரம் மூலம் கரையம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குடும்ப பிரச்சனை சம்பந்தமாக அண்ணன் தங்க இருவருக்கும் தொடர்ந்த பிரச்சனை நிரந்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை பாப்பாட்டி, அவரது மகள் நந்தினி மற்றும் அண்ணன் செல்வம் மற்றும் அவரது மனைவி தவமணி, மகன் யுவன் சங்கர், இவர்கள் இரண்டு குடும்பத்தாருக்கும் இடையே காலை வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. பின்னர் இரண்டு குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் தரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இது குறித்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தற்பொழுது இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வேலாயம்பாளையம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து வேலாயம்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.